அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. தமிழ் தரப்புக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்திய புதிய ஜனாதிபதி. விசேட தேவை கொண்டவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட உள்ள சஜித்தின் 3 வீத கொள்கை. முரண்படும் தேர்தல் கருத்து கணிப்புகள் தொடர்பில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவல். கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியின் பின்னணியில் சதி, கடும் நெருக்கடியில் அரசியல்வாதிகள். தேர்தல் பிரச்சாரத்திற்கு 1 நாள் ஓய்வு கொடுத்த அனுற. இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பது உறுதி. பிரித்தானியாவில் புலம்பெயர் தமிழர்கள் முன்னிலையில் ஸ்ரீதரன் எடுத்துரைப்பு. நாட்டில் மிகுந்த பரபரப்புடன் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேலைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல என்பது போன்று தமது பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒருவரை நியமித்துவிட்டு எந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கும் வாக்களிக்கலாம் என தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் இன்னும் யோசனை செய்து கொண்டிருக்கின்றனர். இதற்கு மத்தியில் தமிழ் கட்சியின் முடிவு என்ற ரீதியில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித்தை ஆதரிப்பதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த அறிவிப்பு குறித்து எனக்கு தெரியாது என்று தமிழிசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா அறிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் விசேட தேவை கொண்ட சமூகத்தை வலுவூட்டுவதற்கான தமது கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் 1.6 மில்லியன் அங்கவீனமற்ற பிரஜைகள் உரிமைகளை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஜனாதிபதி செயலணி ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இதன்போது அறிவித்துள்ளார். இந்த விடயத்தை ஒரு விரிவான தேசிய கொள்கையின் அவசியத்தை வலியுறுத்திய பிரேமதாஸ் விசேட தேவையுடையவர்களுக்கு 3 வீத வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டு அறிமுகப்படுத்தவும், கொடுப்பனவுகளை அதிகரிக்கவும், அத்தியாவசிய உபகரணங்களுக்கு வரிகளை நீக்கவும் உறுதியளித்துள்ளார். அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி மற்றும் கல்வி திட்டங்களுடன் காப்பீட்டுத் தொகை மற்றும் வங்கிக் கடன்களுக்காக அணுகலை எளிதாக்குவதாக அவர் உறுதியளித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது தொடர்பில் கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. எனினும் இந்த கருத்து கணிப்புகளை தேர்தல் ஆணையம் எதிர்க்கின்றது. இந்த நிலையில் கெகுலுகுர மற்றும் இன்ஸ்டிகார்ட் போர்ட் ஹெல்த் பெல்சி ஆகிய கருத்து கணிப்புகளை மேற்கொண்டு வருகின்றன. கெலகுருவை என்பது ஒரு பிரபலமான சிங்கள மொழி செவிலியாகும். இந்த செயலியின் கணிப்பீடு அனுரகுமார் திசாநாயகிற்கு 80% வெற்றி கிடைக்கும் என்று கணிக்கப்படுகின்றது. இருப்பினும் கடைசி நிமிட அரசியல் மாற்றங்களை கணக்கிட இயலாமை காரணமாக இந்த கருத்து கணிப்புகளை விமர்சகர்கள் நிராகரித்துள்ளனர். குறிப்பாக கெலகுரு செயலிக்கு 30,000 பேர் தமது கருத்துக்களை கூறினாலும் அதில் பெரும்பாலானவர்கள் சிங்களவர்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் கெலகுரு தங்களின் செயலி பணியாளர்களை நம்பியிருப்பதால் கருத்து கணிப்பில் பங்கேற்பவர்கள் இளைஞர்களாகவே உள்ளனர் என்ற விடயமும் வெளிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் இந்த கருத்து கணிப்புகள் தேர்தலில் ஒரு செயற்கையான தலையீடு என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. குடிபெயர்வு மற்றும் குடிகள் திணைக்களத்தின் கடவுச்சீட்டு வழங்குவதில் பாரிய ஊழல்கள் இடம்பெற்றுள்ளதாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான முறைப்பாடுகளின் அடிப்படையில் முழுமையான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சிரேஷ்ட பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தற்போதைய கடவுச்சீட்டு பற்றாக்குறையானது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இருந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாட்களில் கடவுச்சீட்டு பெற வருபவர்கள் 1 கிலோமீட்டர் வரிசையில் நிற்கின்றனர் என லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சிரேஷ்ட பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தற்போதைய விசாரணைகளுக்கு நாளொன்றுக்கு சுமார் 3,000 கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட வேண்டும், அடுத்த வருடம் தற்போது கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாது என பற்றாக்குறை இருப்பதாக பாசாங்கு செய்யும் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குடிவரவு குடியகல் கட்டுப்பாட்டு மற்றும் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சின் செயலாளர் ஆகியோர் இது தொடர்பில் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இந்த ஊழலில் ஈடுபட்ட அதிகாரி ஒருவர் தொழில் பயணம் போன்ற போர்வையில் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அலுவலகம் அருகே நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள் மிகவும் கோபமடைந்துள்ளதாகவும், இதனால் கடும் பாதுகாப்பு அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டு விவகாரம் தொடர்பான விசாரணைகளில் ஊழல் தொடர்பான ஆதாரங்கள் ஏற்கனவே கிடைத்துள்ளதால் இதற்கான காரணமானவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் விசாரணைகள் குற்றப்பதிவு தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சிரேஷ்ட பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அருணகுமார் திசாநாயக்கா சோர்வு காரணமாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை ஓய்வெடுக்குமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதையடுத்து திசாநாயக்காவுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பேரணியில் கலந்து கொள்ள முடியவில்லை என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்சின் சில்வா மாத்திரையில் நடைபெற்ற பேரணியில் தெரிவித்துள்ளார். அன்றாவுக்கு உடல்நிலை சரியில்லை. கடந்த சில நாட்களாக அவர் சோர்வடைந்துள்ளார். எனவே ஒரு நாளாவது ஓய்வெடுக்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். எனவே அவருக்கு வழங்க முடியாது செய்துள்ளோம் என்று சில்வா குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் அருணகுமார் திசாநாயக்கா நேற்று காலை கொழும்பில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தணிகள் மாநாடு மற்றும் விளையாட்டு மாநாட்டில் கலந்து கொண்டார். டெங்கு நுழம்பு பெருகுவதை தடுக்கும் வகையில் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு சுகாதார தரப்பினர் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர். இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 37,233 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதற்கு மிக மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 15,490 ஆகும். அத்துடன் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 17 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. எனது அரசியல் பயணத்தையும் அது சார்ந்த பணிகளையும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் என்றுதான் எனது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் காலத்தின் தேவை உணர்ந்து தமிழ் பொதுமக்கள் வேட்பாளர்களை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருக்கின்றேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தலில் எதிர்வரும் 21வது நடைபெறவுள்ள நிலையில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பால் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கியசெல்வம் அரியணேந்திரன் தமிழ் பொது வேட்பாளராக கரம் எடுக்கப்பட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக அறிவித்திருந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் அரியேந்திரனை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருக்கின்றார் என ஸ்ரீதரன் எம்பி அறிவித்துள்ளார். கடந்த மாதம் 29வது லண்டன் விஜயம் மேற்கொண்டிருந்த ஸ்ரீதரன் எம்பி அங்கு முதலாவது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் உள்ளடங்க பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். அதன் ஓரங்கமாக இரு தினங்களுக்கு முன்னர் பிரதானிய வால் புலம்பெய தமிழர்களின் ஏற்பாட்டில் அங்கு நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய ஸ்ரீதரன் எம்பி தமிழர்களை மையப்படுத்திய தமிழ் தேசிய அரசியல் நீரோட்டத்தில் இனத்தின் இருப்புக்காகவும் இறையாண்மைக்காகவும் அரசியலில் பணியாற்றுவதற்காக நான் இணைந்து கொண்டேன். எனது அரசியல் பயணத்தையும் அது சார்ந்த பணிகளையும் அதே தமிழ் தேசிய நிலைப்பாடில் நின்றுதான் நமது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் இறுதி வரை அந்த கொள்கையில் பிறழ்வற்று பயணிக்க தலைப்பட்டுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். அது மாத்திரமின்றி அதன் அடிப்படையில் காலத்தின் தேவை உணர்ந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருக்கின்றார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்.